ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கார்ப்பரேட் ஆதரவு நிலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினம் கடைத்தெருவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன் தலைமையில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கான உணவு, உரம், 100 நாள் வேலைக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் சாதாரண மக்களுக்கு பயன்படாத கார்ப்பரேட்டுகளுக்காக தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.